தமிழர்களுடைய வீர விளையாட்டுகளில் முதன்மையானதாக இருக்கிற ஜல்லிக்கட்டு, அடுத்து கபடி, பிறகு சிலம்பம். உலகத்தில் எத்தனையோ விளையாட்டுகள் இருக்குது, கிரிக்கெட்டு, கால்பந்து, இதெல்லாம். கிரிக்கெட்ல ஒருத்தர் நின்னுக்குருவான், வெள்ளக்காரன் தின்னுட்டு செமிக்காது கண்டுபிடிச்ச விளையாட்டு அது. அவன் என்னன்னா நாய்க்கு பந்தத்துக்கு போடுவான், அது ஓடி எடுத்துட்டு வரும், அப்புறம் நாயை விட்டு நமக்கு போட்டான் அந்த பந்த. அடிச்சு விடுவான், போய் எடுத்துட்டு வருவான், அடிக்கிறவன் அங்கேயே நிப்பான், எப்பாவது ஒரு ஓட்டம் ஓடிட்டு வருவான். ஆனா கபடி அப்படி கிடையாது, சிலம்பு அப்படி கிடையாது, தமிழனுடைய விளையாட்டுகள் அப்படி கிடையாது. எதிரிய வந்து நேருக்கு நேர, நெஞ்சுக்கு நெஞ்சு நிக்க வச்சு சந்திக்கிறது. கிரிக்கெட் அப்படி கிடையாது, தூரத்துல போய் நின்னுக்குறேங்கடா, நான் ஒரு ஆள் அடிப்பண்டா, அதான் விளையாட்டு. இது அப்படி இல்லை, ஏழு பேர் ஒரு கோட்டுக்குள்ள நிப்பான், ஒரு ஆள் பாடிப்பவான், அவன் சொல்லுவான் ஏழு பேரும் சரியான அம்பளை இந்த கோட்டை தொட்டு போடான். இவன் சொல்லுவான், நான் சரியான அம்பளை தாண்டா, சிங்கத்தின் குகைக்கில வந்து தொட்டு திரும்புறண்டான்னு இவன் போவான். வெள்ளக்கார விளையாட்டுல எல்லாம் நீங்க தொட்டா அது குற்றம், அது பவுல். மூணு தடவை தொட்டா சிவப்பட்டை காட்டி வெளியில போடான்டுவான். தமிழ விளையாட்டுல தொட்டா தான் வெற்றி புள்ளி தருவான், பாயிண்ட் தருவான். ஏன் தமிழன் விளையாட்டுல மட்டும் தொட்டா சாதிய இழிவு தீண்டாமையை ஒழிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சது. பாடி வர என்ன சாதி நினைச்சு நீ கட்டி பிடிக்க முடியாது, எவனா இருந்தாலும் காலில் விழுந்து பிடிக்கணும், அப்பதான் உனக்கு பாயிண்ட் கிடைக்கும். அப்புறம் மேல் சாதி கீழ் சாதி எல்லாம் பார்க்காம மேலுங்களுக்கு கட்டி பிடிச்சி உருளணும், அப்பதான் பாயிண்ட் கொடுப்பான். வேற வேத இருந்தாலும் கட்டி பிடிச்சி உருளணும். அப்ப தீண்டாமை என்கிற அந்த அழுக்கை துடைப்பதற்கு நமது முன்னவர்கள் கபடி என்கிற விளையாட்டை. அதனால கபடி ஒரு விளையாட்டு இல்ல, நமது பண்பாட்டின் அடையாளம். அந்த அடிப்படையில் நமது வீர விளையாட்டுகளில் ஒன்றானது கபடி. நம்ம விளையாடும் போது சும்மா வெறும் பொட்டை இல்ல, ஒரு கோட்டை போட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் விளையாண்டோம். ஆனால் இன்னைக்கு எவ்வளவு நவீனம் அடைஞ்சு, அது சிந்தட்டிக் சீட்டை போட்டு கேன்வாஸ் போட்டு இப்படி விளையாடிக்கிட்டு இருக்கான். நம்ம விளையாட்டு தான் அது, நம்ம விளையாட்டு இன்னைக்கு உலகம் முழுமையும் விளையாடப்படுது, மற்ற மாநிலங்களில் விளையாடப்படுது என்பதில் நமக்கு பெருமை. ஆனால் எப்படி எவன் விளையாண்டாலும் அதனுடைய வேர் தமிழ்நாட்டில் தான், தமிழன் கண்டுபிடித்த விளையாட்டு தான். நமது விளையாட்டுகள், நமது அடையாளங்கள் அழிந்து போய்விடக் கூடாது என்பதற்காகத்தான் ஆங்காங்கே நமது பிள்ளைகள் இந்த கபடி விளையாட்டுகளை தொடர்ச்சியாக நடத்தி வருகிறார். இந்த போட்டிகள் விளையாடும் போது உடல் உறுதியாகுது, மூளை உற்சாகம் அடையுது, சுறுசுறுப்படையுது. நான்லாம் படிக்கும்போது விளையாட போகும்போது விளையாட்டுக்கார பையன் எல்லாம் என்னத்தை உருப்பட போறான் என்று சொன்ன எல்லா கேள்வி பண்ணாலாம் உண்டு. நான் அப்படி சச்சின் டெண்டுல்கர் விளையாட போகும்போது இதெல்லாம் உருப்பட மாட்டான் என்று சொன்னால் அந்த சொன்ன எவ்வளவு முட்டாப்பையெல்லாம் இருந்திருப்பான்னு யோசிச்சு பாருங்க. அவர் வாழ்க்கையில விளையாட்டை தவிர எதையும் செஞ்சிருந்த எதையுமே செய்யல, விளையாண்டிருக்கார். உலக புகழ் பெற்றிருக்கார், உலக பணக்காரர்கள் ஒருத்தராக பொருளாதாரத்திலும் புகழிலும் மேம்பட்டிருக்கிறார். உசேன் போல்ட்னு ஒருத்தர், அவர் ஒண்ணுமே செய்யல, ஓடி இருக்கிறார். இன்னைக்கு உலகத்துல ஜமைக்காங்கிற ஒரு நாடு இருக்குதுன்னா அது உசேன் போட்டால தான் உலகத்துக்கே தெரியும். ஒரே ஒரு இளைஞன், ஒரே ஒரு வீரன் ஓடி தன் நாட்டை உலக உயரத்துக்கு கொண்டு சேர்த்தான். அவன் ஒண்ணுமே செய்யல, ஓடி இருக்கிறான். அப்படித்தான் இன்னைக்கு. அதனால விளையாட்டை யாரும் விளையாட்டா எடுத்துவிடக் கூடாது. விளையாட்டு பல பேர் வாழ்க்கையை தீர்மானிக்கிற ஒன்றாக இருக்கு. நிறைய ஆளுகை செய்து கொண்டிருந்தவர் சொன்னார், ஐசேஃபுக்கு நிறைய வீரர்களை அனுப்பிய மண் பட்டாபிராமன் என்று சொன்னார். ஒன்றும் இல்லை, அந்த விளையாட்டு தகுதி, கபடியில் சிறந்த விளையாட்டு வீரர்களை வங்கி பணியாளர்களாக எடுத்துக்கொள்கிறார்கள், தொடர்வண்டித்துறைக்கு வேலைக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் என்றால் விளையாட்டு மிகப்பெரிய தகுதியாக இருக்குது. அதனால் அந்த விளையாட்டை ஒரு விளையாட்டு என்று நினைத்து தள்ளிவிட முடியாது. அப்படி
தமிழருடைய பாரம்பரிய தொன்ம விளையாட்டான அந்த வீரம் செறிந்த இந்த கபடி விளையாட்டை நாம் தொடர்ச்சியாக பல தளங்களில் நடத்தி கொண்டு வருகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் தமிழர் தேசிய விளையாட்டாக சிலம்பம், சல்லிக்கட்டு, கபடி இதெல்லாம் அறிவிக்கப்படும். இது அரசே பெரும் விழாவாக எடுத்து நடத்தும். 10,000, 5,000 எல்லாம் பரிசாக வைக்காமல் 1 கோடி என்று வைக்கும். கேடுகட்ட விளையாட்டு கிரிக்கெட்டுக்கு 10,000 கோடியை செலவழிக்கும் போது அது இந்த விளையாட்டு வீரங்கில ஆடு மாட ஏலத்துக்கு எடுப்போம்ல, அது மாதிரி வரிசையா நிக்க வச்சு யுவராஜுக்கு 3 கோடி, ஹர்பஜன் சிங் 2 கோடி, இவருக்கு ஒரு 5 கோடி. இந்த ஏலத்துக்கு எடுக்கிறவன் உண்மையா விளையாடுவான்னு இவன் நம்பிக்கிட்டு இருக்கிறான். இந்த விளையாட்டே மேட்ச் ஃபிக்சிங்கா இருக்கு, அந்த விளையாட்டுக்குள்ள மேட்ச் ஃபிக்சிங்க வழக்கு நடக்குது. அப்ப இது அந்த விளையாட்டுக்கே அவ்வளவு கொடுக்கிற போது மானத்தமிழன் வீரத்தமிழன் விளையாட்டுக்கு 1 கோடி இல்லை, எத்தனை கோடியும் பரிசு வச்சு விளையாட்டை நடத்தலாம். நடத்த போகிற காலம் விரைவில் வரப்போகிறது. ஜல்லிக்கட்டுக்கு தடை போட்டிருக்கிறார்கள், தடையை நீங்கள் போட்டுக்கொள்ளுங்கள் என்று நாம் ஜல்லிக்கட்டு நடத்த போற காலம் வரப்போகிறது. அரசே நடத்தும், தமிழர் தேசிய விளையாட்டு என்று அறிவித்து அரசே நடத்தும். அதுபோல சிலம்பு பள்ளிக்கூடங்கள் கிராமங்கள் தோறும், நகரங்கள் தோறும் பல தளங்களில் சிலம்பு பள்ளிக்கூடம், உடற்பயிற்சி கூடம் அதெல்லாம் நிறுவப்படும். ஒரு இளம் பிள்ளைக்கு விளையாட்டில் உடல் நலத்தில் ஆர்வம் வந்துட்டால் அவன் மது அருந்துவது, புகைப்பது, இந்த போன்ற தீய பழக்கங்களில் நாட்டம் வராது. ஆனால் இன்றைக்கு தெருவில் எத்தனை நூலகம் இருக்குது, படிப்பகம் இருக்கு, தெருவில் எத்தனை உடற்பயிற்சி கூடம் இருக்கு, தெருவில் எத்தனை விளையாட்டு திடல் இருக்கு, தெருவில் எத்தனை சிலம்பு பள்ளிக்கூடம் இருக்கு, ஆனால் தெருவில் எத்தனை டாஸ்மார்க் இருக்குது. இதை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். தெருவுக்கு தெரு 2 குடிப்பகம் இருக்கு, தெருவுக்கு தெரு 1 படிப்பகம் இருக்கா? இல்ல. 1 கழிவறை இருக்கா? இல்ல. அப்ப எது அவசியம், எது அவசியமற்றது என்பதை நம்மை சிந்திச்சு பார்க்கணும். ஒரு பெற்ற தாய்க்குத்தான் தெரியும் பிள்ளைக்கு எதை கொடுக்கணும், எதை தடுக்கணும் என்று. அந்த தாய் போல அரசாளுகிற ஒரு தமிழர் அரசை நாம நிறுவ வேண்டிய தேவை இருக்கிறது. அதற்கான வாய்ப்பு வரலாறு நமக்கு தந்திருக்கிறது. 2016 இந்த ஆண்டு நடக்க இருக்கிற சட்டமன்ற தேர்தல், அந்த தேர்தலில் இந்த பணநாயகத்தை ஒழித்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்கு, இந்த தீய ஆட்சி முறையை அகற்றி தூய ஆட்சி முறையை மலரச் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் பிள்ளைகள் இந்த தேர்தலில் 234 தொகுதியிலும் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தனித்து போட்டியிடுகிறோம். மக்களோடு சேர்ந்து என் மக்களுக்காக இது இதுவரை இந்த நிலம் கண்டிராத ஒரு தூய அரசியல், மாற்று அரசியல். என் மண்ணுக்கு மக்களுக்குமாக பணம் பதவி புகழ் போதை எதற்கும் அடிமையாகாமல் நின்று உழைக்கப் போகிற ஒரு உண்மையான, தூய்மையான, நேர்மையான அரசியல். அந்த அரசியலுக்கு ஆதரவு தர வேண்டியது என் அன்னை தமிழ் சமூகத்தின் கடமை. புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் சொல்லுகிறார், சில ரொட்டி துண்டுகளுக்காக மதிப்பு மிக்க நமது உரிமையை விற்பதென்பது அவமானகரமானது என்று சொல்கிறார். மதிப்பிற்குரிய பேரறிஞர் அண்ணாதுரை அவர்கள் சொல்கிறார்கள், எவனாவது தவிட்டிற்கு தங்கத்தை விற்பானா என்று சொல்கிறார்கள். அந்த வலிமை மிக்க வாக்கை அடிமைப்பட்டு கிடக்கிற அன்னை தமிழ் சமூகத்தின் விடுதலைக்காக ஏந்துகிற ஒரு அறிவு ஆயுதமாக என் அன்பு மக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். வழக்கம் போல தேர்தல் வருகிறது, ஒரு திருவிழா போல ஓட்டுக்கு 1,000, 2,000, 3,000 என்று கொடுத்து அதை பறிக்கிற ஒரு நிலை இந்த தேர்தலிலும் நிலவும். ஆனால் மான தமிழ் மக்கள் பணத்திற்கு அடிமையாகாமல் இனத்தின் மானத்தை காக்க இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு தர வேண்டும் என்று உங்கள் அன்பு பிள்ளை அன்போடும் உரிமையோடும் வேண்டுகிறேன். இந்த போட்டியில் பங்கேற்று விளையாண்ட ஒவ்வொரு வீரனுமே வெற்றி பெற்ற வீரன்தான். எப்போதுமே என் அன்பு மக்களே, பந்தயத்தில் முதலில் வந்தவனுக்குத்தான் கைதட்டுவதற்கும் ஆர்ப்பதிப்புக்கும் ஆரவாரம் செய்வதற்கும் ஆதரவு தருவதற்கும் ஆட்கள் இருக்கிறார்களே ஒழிய, மூன்றாவதாக வந்தவனுக்கு கரவழி எழுப்பவும்
அவனுக்கு உற்சாகம் தருவதற்கும் ஒருவரும் இருப்பதில்லை. மூன்றாவதாக வந்த ஒருவன் அடுத்து முதலாவதாக வருவதற்கு நீண்ட நாட்கள் ஆகும்போது இல்லை. ஆனால் தோல்வி சொல்லுகிறது, என்னை சந்தித்தவன் தோற்றதாக வரலாற்றில் செய்தி இல்லை என்று. தோல்விதான் வெற்றியின் தாய், தோல்விதான் வெற்றிக்கான படிக்கட்டு. எனவே விழுவதெல்லாம் அழுவதற்கல்ல, எழுவதற்காக என்பதை எனது அன்பு பிள்ளைகள், இளம் விளையாட்டு வீரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். விழிப்பதற்காகவே உறக்கம், வெல்வதற்காகவே தோல்வி, எழுவதற்காகவே வீழ்ச்சி என்பதை நீங்கள் கவனத்தில் கொண்டு களத்திலே நிற்க வேண்டும்.